கடவுளை வந்து கொண்டு வரும்போது ஒரு குழந்தைகளுக்கான ஒரு தெய்வமா, ஒரு குறும்புத்தனமான ஒரு தெய்வமா கொண்டு வராங்க. அதனுடைய உருவ அமைப்பை கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வித்தியாசமா இருக்கும். தலையை பாத்தீங்க அப்படின்னா யானையினுடைய தலை, உடல் பாத்தீங்கன்னா மனிதனுடைய உடல். அப்ப இத கூட அறிவியல்ல பரிணாம வளர்ச்சின்னு சொல்லிக்கலாமோ அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். குழந்தை நிலையில இருந்து இந்த மாதிரி ரொம்ப எளிய தெய்வம், நீங்க வந்து ஒரு சாணியை பிடிச்சு வச்சாலும் அது பிள்ளையார், ஒரு மஞ்சளை பிடிச்சு வச்சாலும் பிள்ளையார், ஒரு அருகம்புலியுடைய வேரை வச்சாலும் அது பிள்ளையார். இப்படி வந்து ரொம்ப எளிய நிலையில ஒரு அதே மாதிரி களிமண்ணை அப்படி பிடிச்சு வச்சாலும் பிள்ளையார் அப்படின்னு சொல்லி ஒரு எளிய வடிவத்துல கொண்டு வராங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ இத கூட ஒரு பரிணாம வளர்ச்சியா சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை தாண்டி சங்க காலத்துல பழங்காலத்துல எத்தனை கடவுள் இருந்தது, அந்த கடவுள்லாம் இன்னைக்கு உண்டா? இப்ப சிவபெருமான எல்லாம் ஐந்து நிலங்கள்ல ஒரு தெய்வமா நம்ம கொண்டாடவே இல்லை, இலக்கியத்துல நம்ம வழிபடல. சிவன் ஒரு ஒண்ணு உண்டு, ஆனா இப்போ குறிஞ்சி நிலம் மலை நிலத்துக்கு தெய்வம் யாருன்னா முருகன்,